அறிவு பெருகிட நூலகம், உடல்நலம் காத்திட பூங்கா, சுயேட்சை வேட்பாளரின் நூதன பிரச்சாரம். நெல்லை மாநகராட்சி 43வது வார்டு பகுதியில் வசிக்கும் குழந்தைகளின் அறிவை பெருக்கும் வகையில் நூலகமும் பொதுமக்களின் நலன் காத்திட பூங்காக்களும் அமைத்து தரப்படும் என 43வது வார்டில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் மாரிக்குமார் அறிவித்துள்ளார். நெல்லை மாநகராட்சியின் மேலப்பாளையம் மண்டலத்திற்கு உட்பட்ட 43வது வார்டில் சுயேட்சை வேட்பாளராக மாரிக்குமார் போட்டியிடுகிறார். இவர் உலக உருண்டை சின்னத்தில் வாக்கு சேகரிக்கும் வகையில் தொம்மை மைக்கேல்புரத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு ஆதரவாக பால் அண்ணாதுரை பேட்டரி சார்ஜ் பொருத்தப்பட்ட ஸ்பீக்கர் மூலம் உலக உருண்டை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வழியில் தான் செய்யப்பட உள்ளதாகவும் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வாங்கி கொடுக்க இதுவரை தான் உதவி செய்துள்ளதாகவும், ஏழை குழந்தைகளுக்கு இலவச சீருடை கல்வி கட்டணத்தை தான் கட்டியுள்ளதாகவும், சென்னை மாநகர பகுதியில் 500க்கும் மேற்பட்ட நிழல் தரும் மரங்களை தான் சார்ந்த மாவட்ட பொதுநல அமைப்புகளுடன் இணைந்து பராமரித்து வருவதாகவும், மாநகராட்சிக்கு அழுத்தம் கொடுத்து தன்னால் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்து வைக்க முடியும் என வாக்காளர்களை நேரில் சந்தித்த வேட்பாளர் மாரிக்குமார் தெரிவித்தார். நெல்லை மாவட்ட பொதுநல அமைப்பின் சார்பில் பொதுமக்களின் ஆதரவோடு தான் போட்டியிடுவதாகவும், தரமான சாலைகள் அமைக்கவும், நல்ல குடிநீர் வசதி கிடைத்தாலும் தடையில்லா பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை துரிதப்படுத்தவும், கலாம் வழியில் இளைஞர்களின் அறிவை பெருக்கிட நூலகமும் உடல்நலம் காத்திட பூங்காக்களையும் தடையின்றி செல்லும் கழிவுநீர் வாறுகால்கள் பொது கழிப்பிட வசதி செய்து தருவதாகவும் வாக்காளர்களுக்கு மாரிக்குமார் உறுதியளித்தார். அவருடன் ஆபிரகாம் டேனியல், அருள் இரத்ததான கழக நிறுவனர் அருள்ராஜ், அருணகிரி இசக்கி முத்து, முகமது அப்பாஸ் ஆகியோர் உடன் சென்றனர்.